பிரதேச சபைகள் சிலவற்றின் முதல் அமர்வுகளும் தவிசாளர் தெரிவும் இன்று இடம்பெற்றன. பச்சிளைப்பள்ளி பிரதேச சபையின் முதலாவது அமர்வு இன்று இடம்பெற்றது. ஆலய வழிபாடுகளை தொடர்ந்து அமர்வு ஆரம்பமானது. இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராசா மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்கள் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர். மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை கூட ஏற்கின்ற வகையில், உருவாக்குகின்ற வகையில் இந்த தேர்தல் விதிமுறை இருப்பது மிகவும் மோசமானது. நாங்கள் அதுவும் வடகு கிழக்கு மாநிலத்திலே கிட்டத்தட்ட 56 சபைகள் மூன்றில் ரெண்டு பலத்தை வெற்றி பெற்றிருந்தாலும், தனித்த பெரும்பான்மை கட்சியாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இருந்தாலும், நாங்கள் இந்த சபையின் நிர்வாகத்தை நடத்துவதற்கு இந்த வரலாற்றில் நாங்கள் பட்டிருக்கின்ற அவலம் முன் எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் வந்திருக்காதவைகள். முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச சபையின் ஆட்சியை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உறுதிப்படுத்தியது. தவிசாளர் தெரிவுக்காக இடம்பெற்ற பகிரங்க வாக்கெடுப்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சார்பில் அமிர்தலிங்கமும், ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் தே நடேசனும் போட்டியிட்டனர். தமிழர் விடுதலை கூட்டணி உறுப்பினரின் ஆதரவுடன் 7 வாக்குகள் பெற்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் அமிர்தலிங்கம் தவிசாளராக தெரிவானார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தே நடேசன் 6 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் த சிவக்குமார் உபதவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச சபையின் ஆட்சி ஐக்கிய தேசிய கட்சி வசமானது. ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் மகாலிங்கம் தயானந்தனும், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் சிவலோகநாதன் செந்தூரனும் தவிசாளர் பதவிக்காக போட்டியிட்டனர். இதன்போது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உதவியுடன் 7 வாக்குகளை பெற்ற மகாலிங்கம் தயானந்தன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். எதிர்த்து போட்டியிட்ட சிவலோகநாதன் செந்தூரனுக்கு 6 வாக்குகள் கிடைத்தன. உபத்தலைவராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆர் சிந்துஜன் தெரிவானார்.